டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 30, இறைவனுக்கு நன்றி செலுத்துதல். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன். என்னை நீர் குணப்படுத்துவீர். ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்தில் இருந்து ஏறி வர செய்தீர். சாவு குழியில் இறங்கியே எனது உயிரை காத்தீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. நான் வளமுடன் வாழ்ந்தபோது என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்றேன். ஆனால் ஆண்டவரே, உமது கருணையினால் மலையின உறுதியாக என்னை நிலைநிற்க செய்தீர். உம் முகத்தை மறைத்து கொண்டீர், நான் நிலைகலங்கி போனேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடினேன். என் தலைவரிடம் எனக்கு இறங்குமாறு வேண்டினேன். நான் சாவதால், படுகுழிக்கு போவதால் உமக்கு என்ன பயன்? புழுதியால் உம்மை புகழ முடியுமா? உமது வாக்கு பிறழாமையை அறிவிக்க இயலுமா? ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணிகளை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும், மௌனமாயிராது. என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.